அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக்பாஸில் விக்ரமனுக்கு அட்வைஸ் கொடுத்த ஜிபி முத்து. பிக்பாஸ் 6 வீட்டுக்குள் சக போட்டியாளர் விக்ரமனுடன் ஜிபி முத்து தனது குழந்தைகள் குறித்து உருக்கமாக பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சீசனை ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர் ரசிகர்கள். இந்த பிக்பாஸ் சீசன் 6வது நிகழ்ச்சியில் ஜிபி முத்து அசல், கொல்லார், ஷிவின், கணேசன், அசீம், ராபர்ட் மாஸ்டர், ஆயிஷா, ஷெரீனா, மணிகண்டன், ராஜேஷ், ரச்சிதா, மகாலட்சுமி, ராம், ராமசாமி, ஏடிகே, ஜனனி, சாந்தி, விக்ரமன், அமுதவானன், மகேஸ்வரி, சாணக்கியன், விஜே, கதிரவன், குயின்சி, நிவ்வா மற்றும் தனலட்சுமி ஆகிய 20 போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மைனா நந்தினி வைல்டு கார்டு என்ட்ரியாக பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்துள்ளார். கமலஹாசனால் பிக்பாஸ் வீட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போட்டியாளர்களில் ஜிபி முத்து சோசியல் மீடியா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவராக உள்ளார். டிக்டாக் மூலம் பிரபலமான இவர் அதன் தடைக்கு பின்னர் யூடியூப் பக்கம் கரை ஒதுங்கினார். சோசியல் மீடியாவில் இவர் லெட்டர் படிக்கும் வீடியோக்கள் மிக பிரபலம். அதற்கென்றே தனியொரு ரசிகர்கள் பட்டாளமும் உள்ளது. இந்த நிலையில் ஜிபி முத்து கார்டன் பகுதியில் அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என கேட்கிறார் முத்து. அதற்கு இல்லை என விக்ரமன் பதிலளிக்க, திருமணம் செய்த பின்னர் தான் பல விஷயங்கள் புரியும் என உருக்கமாக கூறுகின்றார். மேலும், கல்யாணம் செய்யறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குன்னு நினைப்பேன், ஆனா கல்யாணம் செஞ்ச அப்புறம்தான் பல விஷயங்கள் தெரியுது. தின்பண்டம் வாங்கிட்டு போகும்போது பிள்ளைகள் அதை பிரிச்சு சாப்பிடுறத பார்க்கிறதே சந்தோஷம்தான். அது மாதிரி பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கும், அதுல ஒரு சந்தோஷம். இவ்வாறு தனது குழந்தைகள் மற்றும் குடும்பம் பற்றி ஜிபி முத்து பேசியுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.